ஆண்டவர் உலகரசர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னநூர் இந்திய தேவசபை சார்பங்களை வாழ்த்துகிறேன். இந்த புத்தாண்டினுடைய முதல் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கிரமத்தை நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பில் கர்த்தர்களை மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்துக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்தோத்திர கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறது பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? முடிவு வரை நடத்துகிறவர். லேலுயா, நடத்தி வருகிறவர், முடிவு வரை நடத்தி வருகிறவர். அப்போ என்ன அர்த்தம்னா, முடிவு வரை அவர் நடத்துவார். லேலுயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தம், முந்தினவரும் பிந்தினவரும், முதலும் முடிவும். ஆமேன், ஸ்தோத்திரம். ஏதோ தொடங்கிட்டு அப்படியே தெருள விட்டுல மோம்டன். நம்ம என்றைக்கு ரட்சித்தாரோ அந்த தேவன் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இடையில் அவர் விட்டு போகிற தேவனே கிடையாது. ஆண்டவர் கைவிட்டுருவாரோ, ஆண்டவர் மறந்துடுவாரோ, ஆண்டவர் விலகிடுவாரோ அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நம்மை நடத்துகிறவர் ஜீவன் உள்ளவர். நம்மை நடத்துகிற தேவன் உண்மை உள்ள தேவன், பொய் உரையாத தேவன், அன்புள்ள தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அனுதின கல்வி தேர் நிகழ்ச்சியை கேட்டுக்கூட அருமையான உனக்கு தேவன் தருகிற அருமையான வார்த்தை, நாம் கடைசி வரைக்கும் முடிவு பெறுது எப்போ? அவருடைய சமூகம் செல்லும் வரைக்கும். அதுதான் சங்க 48 கடைசி வசனம் சொல்கிறது. இந்த தேவன் என்றைக்குமுள்ள சதா காலையில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமேன், சோத்திர. எது வரைக்கும் நடத்துவாராம்? மரண பரியந்தம் அவர் நடத்துவார். இயேசு சீசரில் பார்த்து சொன்னார். மற்ற 28ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற 28 கடைசி பகுதியில் இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல 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 எல்லா நாள், வருஷத்துக்கு 365 நாட்கள், எத்தனை வருஷம் இருக்கு, கடைசி வரைக்கும் நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும். ஆமேன், ஸ்தோத்திரம். அவர் முடிவு பரியந்த நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம உயர்த்தப்படுவதாக. அதனால் நாம வணங்குகிற, கையெடுக்கிற, கும்பிடுகிற, ஆராதிக்கிற, துதிக்கிற நம்முடைய தேவன் முடிவு பரியந்த நடத்த வல்லவர். இடையில விட்டுருவார். எத்தனையோ பேர் நம்ம கூடயே இருப்பாங்கன்னு நினச்சோம், அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுதா? கொஞ்சம் திரும்பி பாருங்கள், ஒருத்தரையும் காணும். ஆமேன், சோத்ரா. அதனால தான் அந்த நாட்களில் பக்தர்கள்லாம் அதையெல்லாம் சிந்தித்து தான் பாடினார்கள். பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. இது அற்புதமான பாடல் பாருங்க. தகப்பனும் தாயும் என்னை கைவிடும் வேலை வரினும் அரவணைக்கும் உந்தன் கரமே. இப்படியே ஏகப்பட்ட பாடல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தாய் மறந்தாலும் நீ, தந்தை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. எத்தனையோ பாடல்களை சொல்ல முடியும். பிரைஸ்லாட். நண்பர்கள் பகைவராய் மாறிட்டாலும், துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலும், இந்த வார்த்தையை கேட்கும்போது யாரோ ஒருவரால் மறக்கப்பட்டு நம்ம ஊர் பாஷையில் சொல்லும்போது இடி விழுந்த மாதிரி நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். என்ன செய்வது? நம்பினவங்க விட்டாங்களே அப்படிலாம் நினைக்கவே நினைக்க. அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் உலகமெங்கு சர்வசிருஷ்டிக்கு சுவிசேஷம் அறிவிங்க.
பேதுருவே, நீ வந்து அவன் இல்லை இவன் இல்லைன்னா யோசிக்காத. பிரைசலான் ஸ்தோத்திரம், நான் உன் கூட இருக்கு. ஆண்டவர் சொன்னார் இந்த 12 சீசர் உன் கூட இருப்பாங்கலாம் சொல்லலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபு போகலாம், யோவான் போயிடலாம், யார் வேணாலும் போயிடலாம், ஆனால் நான் தான் உன் கூட முடிவு பிறந்து இருப்பேன்னு சொன்னார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களாக உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கி இருக்கிற இந்த 12 பேர் உன் கூட இருப்பாங்களாம் சொல்லலை. ஆமேன். என்னோடு கூட இருந்தவங்க இருப்பாங்களாம் சொல்லலை. நான் இருப்பேன்யா. ஆமேன். ஸ்தோத்திரம். உங்களை விட்டு யாரோ பிரிந்திருக்கலாம், நீங்கள் நம்பினவங்க, முழு 100க்கு 100 நம்பினவங்க, உதவி செய்கிறேன் என்று சொன்னவங்க, அவங்களாம் அவங்கள விட்டு போயிருக்கலாம். ஐயோ டிஜிஎஸ் பண்ணார் இல்லையா, நட்டாத்தில் விட்டாரையா, எளியனுக்கு ஆதாரம் நீதானையா, நாம் நாம் துணையன நயங்கூறி சொன்னவர் நட்டாத்தில் விட்டாரையா. உங்களை நட்டாத்தில் விட்டு போயிட்டீங்களா, அந்த நட்டாத்திலும் உதவி செய்கிறவர். ஒரு அலையிலே சொல்லுவோம் அலையிலூயா. 4 ஜாபத்தில் கடலின் மீது நடந்து வந்தவர் இயேசு. இப்படி எல்லாரும் விட்டுருக்கலாம், இயேசு விடவே மாட்டார். ஒரு அலையிலே சொல்லுவோம் அலையிலூயா. சோத்திரம். என்னோடு கடந்து வந்தவர் ஏராளமான பேர், எல்லாரும் எங்கெல்லாமோ போயிட்டாங்க. என் நேசித்தவர்கள் போயிட்டாங்க, வாக்கு கொடுத்தவங்க போயிட்டாங்க, தூக்குனவங்க கீழே தூக்கி போட்டாங்க. ஸ்தோத்திரம் அலையிலூயா. எத்தனையோ பேரை நம்பின ஏமாத்திர விட்டுருங்க, ஆனால் இயேசு முடிவு பரியந்தம் இதுவரைக்கும் நடத்துகிறார். இந்த வார்த்தை என்னை பேசுகிற வரைக்கும் அல்ல, என்னுடைய மரண வரைக்கும் என்னை நடத்துவார். எனக்கு பின்பு மனைப்பில் நடத்துவார், சபையை நடத்துவார், இதை கேட்குற உங்களையும் நடத்துவார். யாரால் வேண்டுமானாலும் நீங்கள் கைவிடப்பட்டீர்களோ அதெல்லாம் மறந்துடுங்க. இந்த அனுதின கல்வித்திய நிகழ்ச்சி வாயிலாக ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன், முடிவு பரியந்தம் நடத்துகிறவர் இயேசு. கரை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஏன் சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறீங்க, எலும்பி உங்களுடைய வேலைகளை பாருங்கள், சந்தோஷமாக புறப்படுங்க. காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், அவர் உங்கள் கூட இருப்பார். உங்கள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்து உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். நாம் ஜெபி. பரலோகப்பிதாவே, நீ முடிவு பரியந்த நடத்துகிற தேவனாக இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். வாக்கு கொடுத்தவர்கள் மாறி இருக்கலாம், வாக்கு பண்ணின தெய்வம் நீர் மாறாதவர். இயேசுவே ஆவியானவரே, ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீங்கள் முடிவு பரியந்த நடத்த போகிறபடி நாளை ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கல்வி தெரிவித்து சந்தேகிக்கு தேவ கிருபை நாமே தாங்கி நடத்துவதாக. ஆமென்.